பொறுத்தவரைக்கும் தான் இவர் வேற குரு, அவர் வேற குரு, அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு. மனித நிலையில இருக்கிற வரைக்கும் தான் அப்படி. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற இந்த 10 விதமான துர்குணங்கள் விலகுனதுனால தான் பரபிரம்மத்தோடையே போய் அவங்க ஐக்கியமாயிருக்காங்க. குரு என்பது ஆப்ஜெக்ட் கிடையாது, பொருள் கிடையாது, ஆள் கிடையாது. குரு என்பது இட்ஸ் அ எனர்ஜி ஃபோர்ஸ். என்னுடைய சர்க்குருநாதர் என்பவர் யார்னா, என்னுடைய குருக்களுக்கெல்லாம் குருவாக நான் நினைப்பவர் என்னுடைய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தான். குருவே சரணம். மகாவிஷ்ணு ப்ரோவோட மீட்டிங் நான் வந்து 14ஆம் தேதி அட்டன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடியே அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் நிறைய வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் விளக்கியிருந்தார். ஸோ அவரோட மீட்டிங் பார்த்துட்டு நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆன்மீக அனுபவம் எதுவுமே கிடையாது. அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவர் சொல்லி கொடுத்த பயிற்சியை பண்ணேன். ஸோ எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எப்போவுமே வந்து ஏதாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ எனக்குள்ளே எல்லாமே இறைவனோட செயல். நம்ம எதுக்கு அதை பிடிச்சி கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுக்கப்புறமா எதை பார்த்தாலுமே ஒரு ஒரு பரிவு, ஒரு அன்பு, பாசம், இப்போ கொடுக்குற தன்மை எல்லாமே வந்து எனக்குள்ளே வர்றது, வெளிப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு மன நிம்மதியையும் கொடுக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த இறைவனோட அருள். மகாவிஷ்ணு ப்ரோ அவர் வந்து எனக்கு ஒரு ப்ரோவாக கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் அவரோட வழிமுறைப்படி நான் நிறைய இன்னும் கற்றுக்கிடணும். எல்லாம் குருவோட அருள். குருவே சரணம். குருவே போற்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என் குரு வேற ஒருத்தராக இருக்கிறாருங்க. நான் வந்து வேறு குருமார்களை கும்பிடலாமா, வேறு குருமார்களோட ஜீவசமாதிக்கெலாம் போகலாமா, அப்படி போனால் என் குரு தப்பா எடுத்துப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இவர் வேறு குரு, அவர் வேறு குரு, அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு. மனித நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் அப்படி. பூரணத்துவம் அடைந்த குருமார்கள் எல்லாருமே எனர்ஜி வடிவில் தான் இருக்கிறார்கள். என்னோட நீ பெரியவன், உன்னோட நான் பெரியவன்ற தன்மையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல குருவே ஆயிருக்க முடியாது, பரபிரம்மத்தோட போய் கலந்துருக்க முடியாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற இந்த 10 விதமான துர்குணங்கள் விலகுனதுனால தான் பரபிரம்மத்தோடையே போய் அவங்க ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ நீ பெரியவனா, நான் பெரியவனா, இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, இது நல்லது, இது கெட்டது, இந்த தன்மையெல்லாம் கடந்த நிலை தான் பிரம்மநிலை. அந்த பிரம்மநிலையில் ஐக்கியமாயிருப்பவர்கள் தான் குருமார்கள் என்று இருக்கும்போது அவங்க எப்படி தப்பாக எடுத்துப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு சோதனைகள் வைப்பார்கள். எதுக்கு அந்த சோதனைனா, நீங்கள் என்ன தன்மையில் இருக்கீங்க அந்த சோதனை வைக்கிறது அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்கு அடுத்து எந்த பொருளை கொடுக்கலாம், உங்களை எப்படி வழி நடத்தலாம் என்பதற்காக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குரு என்பது ஆப்ஜெக்ட் கிடையாது, பொருள் கிடையாது, ஆள் கிடையாது. குரு என்பது இட்ஸ் அ எனர்ஜி ஃபோர்ஸ், ஒரு ஆற்றல் நிலையம், ஒரு ஆற்றல் வலிமை. அப்போ அந்த ஆற்றல் என்பது என்ன, எல்லாமே லைட்டு தானே, எல்லாமே லைட் பார்ட்டிகல்ஸ் தானே. அந்த வகையில் இப்போ எதுக்காக உங்களுக்கு ஒரு குருவை மெயினாக கும்பிட சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில குருமார்களோட நீ ஈஸியாக மன அளவில் அட்டாச் ஆகிருப்பீங்க. அந்த குருவை சொன்ன உடனே உங்களோட மனம் லயமாயிரும். அந்த குருவை நினச்சோடனே உங்களோட மனம் காணாமல் போகக்கூடிய நிலைமைக்கு போயிடும். எந்த ஒரு குருவை நினைத்தவுடன் உங்கள் மனம் உடனே லயமாகி விடுகிறதோ, காணாமல் சென்று விடுகிறதோ, குழந்தை நிலைமைக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்களோ, அந்த குருவை நினைத்தவுடன் உங்களது உடம்பில் ஏதேதோ செய்கிறதோ, அவர் தான் உங்களுடைய குரு. அதனால தான் அந்த குருவை இருக்கமா பிடிச்சுங்கன்றேன். இப்போது எனக்கு வந்து காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்னுடைய குரு. இது போக இன்னும் நிறைய குருமார்களை நான் மதிக்கிறேன். வேண்ட ரமணகிரி சுவாமிகள் இருக்காங்க, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இருக்கிறாரு, அது போக ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இருக்காங்க, இன்னும் போகிற மாதிரி இருந்தால் மூட்டை சுவாமிகள் இருக்காங்க, இன்னும் டீப்பாக போகிற மாதிரி இருந்தால் இன்னும் எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ குருமார்களை, நான் எத்தனையோ ஜீவசமாதிகள் போயிருக்கேன். ஆனால் என்னுடைய சர்க்குருநாதர் என்பவர் யார்னா, என்னுடைய குருக்களுக்கெல்லாம் குருவாக நான் நினைப்பவர் என்னுடைய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தான். அப்போது அவரை மெயின் குருவாக வச்சுங்க. மீதி எல்லாரையும் நீங்கள் மதிக்க வேண்டும், யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை அவங்க தவறெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒருவரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். யாரோட நல்லதுக்காக, உங்கள் நல்லதுக்காக, அவங்க நல்லதுக்காக கிடையாது. ஸோ ஒருவரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் தான் உங்கள் அப்பா. உங்களுக்கு 1000 பெரியப்பா, 1000 சித்தப்பா கூட இருக்கலாம், ஆனால் உங்களை பெற்றெடுத்தவர் என்பவர், உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர் என்பவர் ஒரு அப்பா தான். அவர் தான் உங்களது சர்க்குருவாகிய ஓர் குரு. அவரை ஓர் குருவாக வைத்து கொண்டு, அவரை முன்னிறுத்தி கொண்டு, அதுக்கப்புறம் நீ 1000 குருமார்களை கும்பிடலாம், 1000 குருமார்களை மதிக்கலாம், 1000 குருமார்களை வேண்டலாம், தவறில்லை. ஆனால் இந்த மொத்த குருமார்களையெல்லாம் விட அதிகளவு அன்பமும் பாசமும் நேசமும்
ஏக்கமும் கருணையும் அர்ப்பணிப்பும் ஸ்ரத்தையும் யார் மேலே இருக்கணும்னா அந்த சர்க்குருநாதர் மேலே தான் இருக்கணும். சர்க்குருநாதர் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவரைத்தான் உங்களது ஆத்மாவில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டுறாரு, அவர் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார், அவர் தான் உங்களை எல்லாத்துக்கும் காட்டுறவரே அவர் தான். அனைத்தும் அவர் செயல்ன்றப்போ ஒரு 100 குருமார்களை காட்டுறாருன்னா அதை வழிநடத்தி செல்வதும் வழி காட்டுவதும் போய் இவங்களை பாரு இந்த இடத்துல தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி வழிகாட்டுவதும் அவர்கள் தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ 1000 பேரை நினச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு குரு உங்களுக்கு போதுமானவர். மற்ற எல்லா குருமார்களோட ஜீவசமாதிக்கும் கோயில்களுக்கும் போயிட்டு வரலாம், தவறில்லை, மதிக்கலாம், தவறில்லை, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணலாம், தவறில்லை. ஆனால் குரு என்பவர் உங்களுக்கு ஒரே குருவாகத்தான் இருக்க முடியும். அந்த ஒரு குரு சர்க்குருவாக இருப்பார். அந்த சர்க்குருவின் வழிகாட்டுதலினால் பல குருமார்களை உங்களது வாழ்வில் சந்திப்பீர்கள். உடல் உள்ள குருவாகவும் இருக்கலாம், உடல் இல்லாத குருவார்களும் இருக்கலாம். ஆனால் மெயினான குருவாக ஒருத்தர் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மையில் இப்போது இதை இன்னும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடறேன். அப்பா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு பெரியப்பா சித்தப்பாலாம் தான் மதிக்கிறீங்கள, சாப்பாடு போடுறீங்கள, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கள, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுக்குறீங்கள, இதுபோல் அனைவரையும் மதியுங்கள். குருவாக மெயினாக ஒருத்தரை முன்னிறுத்துங்கள். அவர் மூலியமாக மற்ற எல்லாவற்றையும் கும்பிடுவதையும் மற்ற எல்லா ஜீவசமாதிக்கு செல்வதிலும் எந்த வித தவறும் இல்லை. நன்றி, வணக்கம்.